Hi guys, welcome to Blossom Talkies. In the video, முந்திரி பழம் பத்தி பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு பளபளப்பாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய இந்த பழத்தை அதிக அளவுல யாரும் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு காரணம், இந்த பழம் தொண்ட கரகரப்பை ஏற்படுத்தும். இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்த இந்த பழத்துல விட்டமின் சி அதிக அளவுல இருக்குது. ஒரு முந்திரி பழம் சாப்பிடுறது 5 ஆரஞ்சு பழங்கள் சாப்பிடுறதுக்கு சமம். இந்த முந்திரி பழத்தை முந்திரி ஆப்பிள், கொல்லாம்பழம் இப்படி பல பேர்ல சொல்லுறோம். பிரேசிலோடைய வடப்பகுதிய தாயகமா கொண்ட இந்த முந்திரி பழம் 1560 போர்த்துகீசியர்களால இந்தியால கோவாவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இடமா பரவ ஆரம்பிச்சிச்சு. தமிழகத்துல புதுக்கோட்டை, விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்கள்ல அதிக அளவுல பயிர் செய்யறாங்க. வேறு சில இடங்கள்லயும் பரவலா இந்த மரத்தை பார்க்க முடியும். பொதுவாக வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடியது இந்த மரம். கோடை காலத்துல குறிப்பிட்ட ஒரு பருவத்துல மட்டுமே காய் தரக்கூடியது. இந்த பழத்துடைய தோல் நீர்ச்சத்து மிகுந்து மெலிசா இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டு போயிரும். பறித்த 24 மணி நேரத்துல இதை சாப்பிடறணும், இல்லைனா வீணாகி போயிரும். இந்த காரணத்தினால எல்லா இடங்கள்லயும் இந்த பழங்கள் கிடைக்கிறது இல்ல. எந்த விதமான வைரஸ்களையும் கிருமிகளையும் அழிக்கக்கூடிய தன்மை இந்த முந்திரி பழங்களுக்கு இருக்குது. மரத்திலிருந்து விழுந்து அழுகி அழிந்து போகக்கூடிய இந்த பழங்கள்ல உயிர் காக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குது. இந்த பழத்துல இருக்கக்கூடிய தனித்துவமான ஃபிளவனாய்டுகள் நுரையீரலை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கும் அதை சீராக செயல்பட வைக்கிறதுக்கும் உதவி செய்யுது. இந்த பழத்தோட சாற்ற முறையா பயன்படுத்துறவங்களுக்கு ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் கிடைக்கும்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிச்சிருக்கு. எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் அதிக அளவுல இருக்குது. இந்த பழத்துல இருக்கக்கூடிய அதிக அளவு வைட்டமின் சி உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும். இதனால பாக்டீரியா, வைரஸ்னால வரக்கூடிய சளி காய்ச்சல் சீக்கிரமா குணமாகும். இந்த பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்துல வரக்கூடிய வீக்கம், அரிப்பு, சுருக்கம், வெடிப்பு எல்லாத்தையும் சரி பண்ணுது. இந்த பழச்சாற்ற தலைமுடியில தேய்க்கும் போது பொடுகு சரியாகுது. விட்டமின் சி குறைபாட்டினால வரக்கூடிய ஸ்கர்விய குணப்படுத்துது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட முந்திரி பழத்தை இனிமேலாவது சாப்பிட துவங்குவோம். நலமுடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.